வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். நமது நாட்டில் தகவல் தொடர்பு வசதிகளை பெருக்கும் வகையில் அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது இஸ்ரோ நிறுவனம். அந்த வகையில் 40வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளாக GSAT-31 என்ற செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் இன்று அதிகாலை 2:33 மணியளவில் பிரெஞ்சு கயானாவில் உள்ள கொருவில் இருந்து கனரக ஐரோப்பிய ராக்கெட்டான Ariane 5 மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு புவிவெட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. GSAT-31 செயற்கைக்கோள் 2535 கிலோ எடை கொண்டதாகும். இதன் ஆயுட்காலம் 15 ஆண்டுகள் ஆகும். இது இஸ்ரோவின் I2K-BUS வகையின் மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோளாகும். இதன் மூலம் இந்தியாவின் மையப்பகுதியும் தீவு பகுதியும் பலனடையும். GSAT-31 செயற்கைக்கோள் VSAT நெட்வொர்க், டெலிவிஷன் இணைப்பு, டிஜிட்டல் செயற்கைக்கோள் செய்தி சேகரிப்பு, DTH டெலிவிஷன் சேவை, செல்போன் சேவை ஆகியவற்றுக்கும் பயன்படும். கடந்த 2 மாதங்களில் கொருவில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட இஸ்ரோவின் 2வது செயற்கைக்கோள் இதுவாகும். கடந்த December 5 5854 கிலோ எடை கொண்ட GSAT-11 செயற்கைக்கோள் கொருவில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.